சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக மிக முக்கியமான விடயம், பூமியை தாக்கிய சூரிய புயல் என்னென்னவெல்லாம் தாக்கங்களை பூமியில் ஏற்படுத்தப் போகின்றது, இது எத்தனை நாட்களுக்குள் இடம்பெறப் போகின்றது என்று விஞ்ஞானிகள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாங்க இந்த காணொலிக்குள் போகலாம். கடந்த 2 தசாப்தங்களில் இல்லாத வகையில் நேற்று சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்கின்றது. இதை டாஸ்மானியா முதல் பிரிட்டன் வரையில் வானில் ஒளிக்காட்சிகளாக பார்க்க முடிந்தது. இந்த சூரிய புயல் காரணமாக தொலைத்தொடர்பு, மின் விநியோகம், விமான போக்குவரத்து பாதிக்கப்படுகின்ற அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. தற்போதைய காந்த புயல் பூமியை இயக்குகின்ற கரோனால் மாஸ் எக்ஸிஜன் விளைவால் ஏற்படுகின்றது. மே 10 முதல் மே 12 வரை நீடிக்கின்ற காந்த புயலின் தாக்கத்தினால் பூமியின் காந்த புலத்தை சீர்குலைக்கும் சூரிய பிளாஸ்மா மற்றும் காந்த புலன்களில் பெரிய அளவிலான வெடிப்புகளும் ஏற்படும். கடந்த 20 ஆண்டுகளுக்கு பின் ஏற்படுகின்ற வலுவான சூரிய காந்த புயலின் தீவிரத்தால் செயற்கைக்கோள் சேதப்படுத்தப்படலாம் என்றே விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். GPS, ரேடியோ அலைவரிசை, தகவல் தொடர்பு, மின்னமைப்பு போன்றவையும் பாதிப்பை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தான் சூரிய புயல் என்றால் என்ன என்ற கேள்வியும் உண்டு. நமது சூரிய குடும்பத்தில் தொடர்ச்சியாக பல மாற்றங்கள் நடந்து வருகின்றது. அவை நமது பூமியை பாதிக்க வாய்ப்பிருப்பதால் நமது ஆய்வாளர்கள் தொடர்ந்தும் இது குறித்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். சூரியனிலிருந்து ஒரு சில சமயம் திடீரென்று அபரிமிதமான சக்தி வெளிப்படும். இதனால் சூரியனின் வெளிப்புற அடுக்கிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்களால் பூமியின் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற குறுகிய மற்றும் நீண்டகால தாக்கங்களே சூரிய புயல் என்று அழைக்கப்படுகின்றது. சூரிய புயல் என்று பொதுவாக கூறினாலும் அதிலும் பல வகைகள் உண்டு. சூரியனிலிருந்து 9-14 வருடங்களுக்கென்று ஏறத்தாழ 11 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த காந்த புலன் திசை மாறும். இது சூரிய சுழற்சி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சுழற்சி கால உச்சத்தின் போது சூரியனில் பெரிய அளவில் கரும்புள்ளிகள் ஏற்படும். அந்த கரும்புள்ளிகள் சிலவற்றின் அளவானது பூமியை விட பெரிதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு ஏற்படுகின்ற கரும்புள்ளிகளிலிருந்து காந்த ஆற்றல் மிகுந்த அயனிகள் உமிழப்படும். இது பூமியை வந்தடைய சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் வரை ஆகலாம். இதைத்தான் சூரிய மின்காந்த புயல் என்று அழைப்பார்கள். இந்த காந்த ஆற்றலை மனித கண்களால் காண இயலாது, ஆனால் அதன் விளைவுகளை காண இயலும். இந்த சூரிய மின்காந்த புயலானது அதன் வலிமைக்கேற்ப வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக ஒவ்வொரு 11 வருட சுழற்சியிலும் சிறிய மற்றும் மிதமான புயல்களே உருவாகும். பெரிய புயல்கள் உருவாவது அரிதானது. அதிலும் மிகப்பெரிய புயலானது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உருவாகின்றது என்கின்றார்கள் விஞ்ஞானிகள். அதே போன்று மிகப்பெரிய புயலானது 1859 தாக்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதை ஹாரிங்டன் இவன் என்று அழைக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். அன்றைய உலகில் இந்த அளவிற்கு மின்சார கட்டமைப்பு இல்லாதபடியால் அன்றைய தந்தி அனுப்புகின்ற கட்டமைப்பினை அது பாதித்ததாகவும் சில இடங்களில் தந்தி அனுப்புகின்றவர்கள் மின் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. 1859 தாக்கியது போன்ற மிகப்பெரிய அளவிலான புயல்கள் தற்காலத்தில் பூமியை தாக்கினால் அது மின்சார கட்டமைப்பை சீர்குலைத்துவிடும் என்று கூறுகின்றார்கள் விஞ்ஞானிகள். விண்வெளியில் மனிதர்களால் அனுப்பப்பட்ட செய்மதிகள் செயலிழந்து பூமிக்குள் வந்து விழும் என்றும் கூறப்படுகின்றது. பல மாதங்கள் மின்சாரமின்றி போகும். மாநகரங்களில் மின்சாரமின்றி மனிதர்களால் வாழ இயலாது. ஆகவே அங்கிருந்து உணவு மற்றும் நீருக்காக அருகில் உள்ள கிராமங்களுக்கு ஓட நேரிடும். இந்த பேரிடரை நம்மால் தடுக்கவோ தவிர்க்கவோ இயலாது என்றே விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் தான் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூரிய புயல் பூமியை தாக்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் இந்த அளவிற்கு ஒரு வலுவான சூரிய புயல் பூமியை தாக்குவது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன் கடைசியாக அக்டோபர் 2003 தான் இந்த அளவிற்கு வலுவான சூரிய புயல் பூமியை தாக்கியிருந்தது. அப்போது அது ஸ்வீடன் முழுக்க மின்தடையை ஏற்படுத்தியது. மேலும் தென்னாப்பிரிக்காவிலும் மின்சார உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பூமியை சூரிய புயல் தாக்கியிருக்கின்றது. வரும் நாட்களில் இதேபோல் பல கரோனல் மாஸ் எக்ஸிஜன்கள் பூமியை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சட்டலைட் செயற்பாடுகளை பாதிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. கடந்த 2003 சட்டலைட் பெரிய அளவில் இல்லாத போதே பாதிப்புகள் கணிசமாக இருந்தது. இப்போது சட்டலைட் செயற்பாடுகள் அதிகமாக இருக்கின்ற நிலையில் பாதிப்புகள் மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவில் நன்கு தெரிந்த நிலையில் இது தொடர்பான படங்களை அங்குள்ள மக்கள் இணையத்தில் பகிர்ந்துள்ளார்கள். இது பார்க்க என்னதான் அழகாக இருந்தால் அன்றாட செயல்பாடுகளை பல வகைகளிலும் பாதிக்கலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த சூரிய புயல்கள் பூமியின் காந்த புலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது குறித்து
சேட்டலைட் ஆப்ரேட்டர்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் மின் நிறுவனங்கள் எச்சரிக்கையாக இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிஎம்இ பூமியை விட 17 மடங்கு அகலமான ஒரு பெரிய சூரிய புள்ளி கிளஸ்டரிலிருந்து வெளிப்பட்டதாகவும், பொதுவாக சூரியன் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதீத வெப்பமானதாக மாறும் என்றும், அதன் பிறகு அதன் வெப்பம் சற்று குறையும் என்றும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் தான் இந்த சூரிய 11 ஆண்டு சுழற்சி இப்போது உச்சத்தை நெருங்கி வருகின்ற நிலையில் இதுபோன்ற செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிகழ்வால் சேட்டலைட்டுகளில் அதிக அளவு கதிர்வீச்சு ஏற்படுகின்ற ஆபத்துகள் உள்ளன. இதனால் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாசா தனியாக ஒரு டீமை இறக்கியுள்ளது. அதே நேரம் பூமியின் வளிமண்டலமானது இந்த சிஎம்இக்கள் பூமியை அடைவதை தடுத்துவிடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இது பயோ திசைகாட்டிகளை உடலில் கொண்ட புறாக்கள் உள்ளிட்ட பறவைகளை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதனால் புறாக்கள் திசையை கண்டறிய முடியாமல் குழம்பி தாறுமாறாக பறக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் ஏற்கனவே இதுபோல புறாக்கள் குழம்பி போய் தாறுமாறாக பறப்பதை மக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த நிகழ்வால் மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றே கூறப்படுகின்றது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.